உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் இதில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் முன்னிலையில் உள்ளார். சிங்கப்பூரின் தற்போதைய அதிபர் ஹலிமாவின் 6 ஆண்டு பதவிக்காலம் அடுத்த மாதம் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்னம் கடந்த 2001ஆம் ஆண்டு சிங்கப்பூரின் ஜுரோங் தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிங்கப்பூர் நாணய வாரியத்தின் தலைவர், பிரதமரின் ஆலோசகர், நிதியமைச்சர், கல்வி அமைச்சர், துணை பிரதமர் என பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். இவரைத் தொடர்ந்து சீன வம்சாவளியைச் சேர்ந்த யிங் கொக்சங், டான்கின் லியான் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அவர்கள் 3 பேரும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டதால் அதிபர் தேர்தலில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. தேர்தல் பரப்புரை வரும் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் நிலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் முதன்முறையாக வெளிநாடுகளில் வசிக்கும் சிங்கப்பூர் மக்கள் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சீனா, ஜப்பான், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் 10 நகரங்களில் சிங்கப்பூர் மக்கள் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படவுள்ளது. அதிபர் தேர்தலில் தர்மன் சண்முகரத்னம் வெற்றி பெற்றால் பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் அதிபராகவும் பிரதமராகவும் இருக்கும் பட்டியலில் தர்மன் சண்முகரத்னம் இணைவார் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை. புதிய தலைமுறைக்காக சங்கரி போஸ். உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்கள் லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி வி, அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட். விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான்.